ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் காலேஜ் நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். ஸோ இப்போ உலக நாடுகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமாக பரவி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பாதிப்புக்கு உள்ளே இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வந்து ஒமைக்ரானால் பலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ முதல் பலி பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு அப்டேட் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து வயது பார்த்தீங்கன்னா 50. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒமைக்ரான் வைரஸ்னால தான் இறந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு வந்து பெருசாக இருக்காது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ டெல்டா ப்ளஸை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வேகமாக பரவ சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு வாங்க. அமெரிக்காவில் ஒமைக்ரான் முதல் பலியாக 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உலகிலேயே ஒமைக்ரான் முதல் பலி இங்கிலாந்தில் பதிவான நிலையில் தற்போது அங்கு 12 பேர் ஒமைக்ரானுக்கு உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர் ஒருவர் ஒமைக்ரான் தொற்றுக்கு உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் அனைவரும் தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் டோஸ்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து மிக தீவிரமாக பரவிக்கிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, இது வந்து பெருசாக பரவாது, பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து வேகமாக பரவும், அது மட்டும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. எதுக்குமே பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டு வாங்க. ஒமைக்ரான் வைரஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவருடன் வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். டெல்டா ரக கொரோனா வைரஸை விட ஒமைக்ரான் ரக வைரஸ் வெகு வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றில் இருந்து மீண்டு வந்தவர்கள் மற்றும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களிடமிருந்து இது பரவி வருவதாக தெரிவித்திருக்கிறார். இதர ரக வைரஸுகளை விட ஒமைக்ரான் வைரஸ் லேசான நோய் அறிகுறிகளை மட்டும் ஏற்படுத்தும் என முடிவு செய்யக்கூடாது என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றுதல்களின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பது மருத்துவ கட்டமைப்புகள் மீதான சுமைகளை வெகுவாக அதிகரிக்கும் என எச்சரித்துள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள முதியோர்கள், நிரந்தர நோயாளிகள், உடல் வலிமை குன்றியவர்கள் ஆகிய பிரிவினருக்கு பூஸ்டர் டோஸ்களை முதலில் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து மிக தீவிரமாக பரவும், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படி தான் வந்து எல்லா நாடுகளும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் தான் இந்தியா வந்து இப்போதைக்கு அதே மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூல் மற்றும் கல்லூரி பார்த்தீங்கன்னா மூட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு வந்து தொடர்ந்து விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் அந்த மாதிரி நியூஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.